நான் இந்த கப்பால் மூணு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து பிசைஞ்சிட்டேங்க. நிறைய பேர் வந்து தயிர்லாம் சேர்ப்பாங்க, தயிர் அதுக்கப்புறம் முட்டை அவங்களுடைய விருப்பம், சில பேர் அந்த மாதிரிலாம் சேர்ப்பாங்க. நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்கறது இல்லைங்க. சாஃப்டாக இருக்கிறதுக்கு நம்ம வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சாலே சாஃப்டாக கிடைக்குங்க அவங்களுக்கு சப்பாத்தி. இன்னொன்று, நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு அதே நேரத்தில் கை விடாமல் ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும், சப்பாத்தியும் சூப்பராக இருக்கும். இப்படி அழுத்து பார்த்தோம்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உடனே வரலாம், நல்லா அழுத்துனா பதியுது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சிருக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுனே வச்சுக்கோங்களேன், நீங்கள் தயிரெல்லாம் சேர்க்கணும், ஏன்னா முட்டை நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் சேர்த்துலாம் செய்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சாலே போதுங்க, நல்லா சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும் உங்களுக்கு. சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம், இப்போ இதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். வாங்க வெஜிடபிள் குருமா எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். இப்போ வெஜிடபிள் குருமாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து குக்கரில் ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். 1/2 கப் அளவுக்கு பீன்ஸு, மீடியம் சைஸ் கேரட்டு ஒன்று, அதை கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி பொடிசு பொடிசாக. இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன உருளைக்கிழங்கு தான், மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து ஒன்று எடுத்துக்கிட்டேன், அதையும் இந்த மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரில் 3 வெஜிடபிள்ஸும் போட்டுட்டோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம்னா தான் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து உப்பு ஏறும், நல்லாயிருக்கும் டேஸ்ட். 1 லவங்கம், 2 துண்டு பட்டை, சின்ன துண்டு பட்டை. இது எதுக்குன்னா வந்து வெஜிடபிள்ஸ் வேகும் போது நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ நம்ம வேக வைக்கும் போதே அதெல்லாம் போட்டு வேக வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் போட்டிருக்கேன். எப்போவுமே இப்படி தான் செய்வேன், நான் எப்படி செய்யணும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் இதை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். காய் முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து இது வச்சு ஒரே ஒரு விசில் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரு விசில் வைக்க போகிறேன். இப்போ வெஜிடபிள் குருமாவுக்கு நம்ம மசாலா அரைச்சிக்கணும். நான் வந்து ஒரு 1/2 முடி தேங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வந்து ஒரு 7 முந்திரிப்பருப்பு எடுத்திருக்கேன், இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய வெஜிடபிள் குருமா. அதனால் நான் முந்திரி பருப்பு சேர்த்து தான் செய்வேன். இதையும் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வாசனைக்காக, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு பச்சை மிளகா. இது இப்போ அரைச்சிக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் லைட்டாக கொரகுறன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ அடுப்பை பற்றி வச்சுட்டு ஒரு நான்ஸ்டிக் ஃபேன் வச்சுருக்கேன், நான்ஸ்டிக் கடாயை வச்சுருக்கோம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம். நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு 2 துண்டு பட்டை எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு அன்னாச்சிப்பூ, சின்ன அன்னாச்சிப்பூ, 2 லவங்கம், கல்பாசின்னு சொல்லுவாங்க அது கொஞ்சமாக எடுத்திருக்கேன், நல்லா வாசனையாக இருக்குது. அப்புறம் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வச்சுருக்கேன், அப்புறம் 2 ஏலக்காய் வச்சுருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய், சோம்பு, கல்பாசி, லவங்கம், அன்னாச்சிப்பூ எல்லாம் போட்டுட்டோம். இப்போ வந்து பெரிய சைஸ் ஆனியன் ஒன்று வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ வந்து ஆனியன் வதங்கிடுச்சு, ரொம்ப நேரம் வதக்கி வச்சிடாதீங்க, செவகணும்லாம் அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக வதங்கினா போதும். இப்போ வந்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் உடச்சி வச்சுருக்கேன், இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டோடையும் பச்சை வடை போயிடுச்சு. இப்போ வந்து ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி, அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி வதங்கிடுச்சு,
இப்ப மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் இப்ப புதினா கொஞ்சம் வச்சிருக்கேன் இப்ப கொஞ்சமா சேர்த்துப்போம் அப்புறம் வெஜிடபிள் குருமா ரெடி ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா புதினா சேர்த்துப்போம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துப்போம் ஏன்னா வேகும்போது இந்த கொத்தமல்லி புதினாவுடைய ஸ்மெல் எல்லாம் வந்து நல்லா இறங்கும் அதனால இப்ப கொஞ்சமா சேர்த்துப்போம் ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம் இப்போ வந்து அந்த தண்ணியோடவே நம்ம சேர்த்துக்கலாம் அதே மாதிரி காஞ்ச பச்சை பட்டாணி வச்சிருக்கேன் இது வந்து நான் 8 மணி நேரத்துக்கு 8 மணி நேரம் ஊற வச்சு குக்கர்ல ஒரு 4 விசில் வச்சு எடுத்துட்டேன் இப்போ இதையும் இந்த தண்ணியோடவே வேக வச்ச அந்த தண்ணியோடவே பட்டாணியும் சேர்த்து இதல சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலா விழுதே இதல சேர்த்துக்கலாம் இந்த மிக்ஸி ஜாரில தண்ணி ஊத்தி நல்லா எல்லா சைடும் கழுவி இதல ஊத்திக்கலாம் கழுவி ஊத்துவாங்க தண்ணிராமா ஐயோ மாமியரம்மா சைலண்டா தான் இருங்க மாமியரம்மா நான் மாமியரம்மாலமா நான் அன்னசி எல்லாமே நான் சொல்றேன் நல்லா mix பண்ணிக்கோங்க மசாலாவை ஊத்திட்டு இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கிரேவி எவ்வளவு டிக்கா வெஜிடபிள் குருமா வந்து எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வேகும்போது உப்பு சேர்த்துட்டோம் இப்போ வந்து நம்ம மசாலா ஊத்திடுவோம் சோ இது வந்து இப்போ உப்பு தேவை அதனால வந்து நான் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு salt சேர்த்துக்கறேன் இப்போ இது நல்லா ஒரு 20 நிமிஷம் கொதிச்சா நம்மளுடைய வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடும் நம்ம ஊத்துன அந்த தேங்காய் பாலோட பச்சை வாட போணும் அதே நேரத்துல நம்ம ஊத்துன எண்ணெய் வந்து மேலே நல்லா தெளிஞ்சு வரும் அப்படி தெளிஞ்சதுனா நம்மளுடைய வெஜிடபிள் குருமா ரெடி இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் வாவ் பாருங்க நம்ம ஊத்துன எல்லா எண்ணெயுமே நல்லா மேலே மிதக்குது பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல மீதி வச்சிட்டு இருந்தெல்லாம் புதினாவும் அப்புறம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா நம்மளுடைய வெஜிடபிள் குருமா பாருங்க செம்மையா ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய வெஜிடபிள் குருமா ஓகே இப்போ இது முடிஞ்சிருச்சு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிட்டேன் இப்போ வந்து சப்பாத்தி செய்ய ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா உருட்டிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவு சைஸ் வேணுமோ அந்த அளவு சைஸுக்கு உருட்டிக்கோங்க எல்லா மாவும் இந்த மாதிரி உருட்டிட்டோம் இப்போ வந்து சப்பாத்தி தேய்க்கலாம் சப்பாத்திகள்ல வச்சிடலாம் இப்போ லைட்டா மாவு ஒட்டாம இருக்கிறதுக்கு மாவு லைட்டா இது பண்ணிக்கலாம் நைஸா ரொம்ப நைஸா தேய்ச்சிக்காம கொஞ்சம் மொத்தமா இருக்கிற மாதிரி தேய்ச்சுக்கோங்க நான் அடுப்பு பத்த வச்சு ஒரு தோசை தவா வச்சிருக்கேன் இப்போ வந்து இது ஹீட் ஆயிடுச்சு இப்போ வந்து சப்பாத்தி மாவு போட்டுக்கலாம் அதுக்குள்ள நம்ம இன்னொரு சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம் அப்பப்போ ரெண்டு சைடும் நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க அப்பதான் நல்லா மேலே உப்பி வருது பாருங்க நம்மளுடைய சப்பாத்தி நீங்க வேணும்னா ஆயிலோ இல்ல நெய் ஏதாவது சேர்த்துக்கோங்க நான் சப்பாத்தி செஞ்சேன்னா ஆயிலும் சேர்த்துக்க மாட்டேன் நெய்யும் சேர்த்து செய்ய மாட்டேன் அப்படியே வெறும் சப்பாத்தி இதுதான் போட்டு எடுத்துப்பேன் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ இதே மாதிரி மீதி மாவுள்ள சப்பாத்தியை தேய்ச்சி நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டான சப்பாத்தியும் நம்மளுடைய வெஜிடபிள் குருமாவும் ரெடி ஆச்சுங்க குருமா சூப்பராக இருக்கு எனக்கு இப்போவே சாப்பிடணும் போல இருக்கு பாருங்க நம்மளுடைய சப்பாத்தி பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்க பாருங்க உள்ள எவ்வளோ நல்லா சப்பாத்தி இந்த மாதிரி உப்புனா மட்டும்தாங்க இந்த மாதிரி வரும் சப்பாத்தி பாருங்க எவ்வளோ சூப்பராக நல்லா மாவு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு அதே நேரத்தில் நல்லா உப்பி வந்துச்சு நம்ம சப்பாத்தி தேய்ச்சி போடும்போது அது வீடியோவில் வந்து எடுக்க முடியல ஏன்னா ஒரு சில சப்பாத்தி கொஞ்சம் இதுவாக வந்துச்சு ஆனால் நிறைய சப்பாத்தி பரவாயில்ல சூப்பராக வந்துச்சு இப்போ வந்து நான் எப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன் சப்பாத்தி ஒரு பீஸ் கட் பண்ணிட்டு பிச்சு எடுத்துட்டு நல்லா வெஜிடபிள் குருமா இப்படி முக்கி கொஞ்சம் சுடுது சூடா இருக்கு செம்மையா இருக்குங்க நிஜமாவே செம்ம சூப்பரா இருக்குங்க பாருங்க என் பையன் பொறுக்க முடியாம என் பையனுக்கும் சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமா ரொம்பவே பிடிக்குங்க ஸோ அதனால ரெண்டு பேராலையுமே பொறுக்க முடியல பாருங்க ரெண்டு பேருமே அடிச்சு பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க சூடுறதுக்குள்ள என் பசங்க சாப்பிடணும் முடிவு பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க அப்புறம் வந்து எங்களை உங்க ஃபேமிலி கூட எங்களையும் சேர்த்துக்கோங்க வேற எந்த வீடியோஸ் வேணும் எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோல பாக்குற வரைக்கும் பை பை.